ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபோக்கஸ் லைட் தமிழ். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா பழவேற்காடு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா வெயிலே இல்லாமல் கிளைமேட் சூப்பராக இருக்கு, வாங்க போகலாம். எங்கள் வீட்டிலேருந்து பழவேற்காடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பழவேற்காடுக்கு வந்துட்டோம். இதுதான் மெயின் பிரிட்ஜு. நம்ம இப்போ அந்த மெயின் தீவுக்கு போகிறோம். அதான் லைட் ஆகிட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த சைடு நிறைய குட்டி குட்டி தீவுங்கள்லாம் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். இந்த சைடு தான் பீச்சுக்கு போகணும், வாங்க போகலாம். பைக் வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ள வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் நடந்து போறதுக்கு. பாப்பா வந்து வெளியே எங்க போனாலும் ஜாலியா கிளம்பிடும். அதுவும் பீச்சுக்கு போறதுன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து கடலில் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ப்ரைவேட் பாத்ரூம் இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில, நாங்கள் வந்து கடலில் குளிக்கல, அதனால் போய் பார்க்கல. பைக் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து நிறைய கடைங்க இருக்குது, அதில் வந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இங்கே பீச்சுக்குள்ளே வந்துட்டால் பக்கத்தில் ஒரு கடை மட்டும் இருக்குது, அங்கேயே ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கிடைக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பழையர்கடை பீச் வந்தாச்சு. அழை பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக வருதுன்னு. ஆனாலும் எல்லோரும் குளிக்கிறாங்க, ரொம்ப தைரியமாக குளிக்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து ஆழம் அதிகமாக இருக்குது, இருந்தாலும் எல்லோரும் குளிக்கிறாங்க. அழை வந்து பெருசு பெருசாக வருதுனால எங்களுக்கு பயமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் எல்லோரும் பழக்கம் இருக்கவும் குளிக்கிறாங்க. நாங்கள் போகல, பாப்பாவும் போகல, இங்கே தான் பாப்பா. லைட் ஹவுஸ் வந்து அந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
பாப்பா வந்து வீட்டிலேருந்து வரும்போதே கிழிஞ்சல் பொருட்கள்னு வந்துச்சு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே நிறைய இருக்க மாதிரி இருக்கு. வாங்க அங்கே போய் எடுக்கலாம். இந்த கிழிஞ்செல்லாம் சுட்டு அரைச்சி தான் சுண்ணாம்பு தயாரிக்கிறாங்க. அதுக்காக ஹோல்சேலில் விற்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் குமிச்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கிற கிழிஞ்சல் மட்டும் எடுத்துக்கிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட், இதான் வந்து பழவேற்காடு லைட் ஹவுஸு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ஓப்பனில் தான் இருந்தது. எல்லோரும் அலோவ் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுனால இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே தடுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குது. மேலே வந்து கிரில் எதுனா போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீச்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து பழையக்கடை சர்ச்சுக்கு போகிறோம். வாங்க போகலாம்.